இந்த திவ்யநாம சங்கீர்த்தனத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுறோம் இல்லையா, அதில் ரகவ ரம ரகவ ரம ரகவ ரம ரகவ ரம அதுலேருந்து ஆரம்பித்து வரிசையாக கீர்த்தனைகள்லாம் இருக்குது. கோவிந்தா ஹரே கோவிந்தா ஹரே கோவிந்தா விட்டலா ஹரே விட்டலா அதை பாடிட்டோம். ராஜகோபாலம் பஜே மம ஜீவனம் ராதாலோளம் பஜே ஏ அந்த கீர்த்தனை பாடுறோம். அப்புறம் ராமபத்ரா ஸ்ரீ ராமச்சந்திரரா தாமரசலோச்சன வேகபாரோ நீலமேகவர்ண வேகபாரோ வேளாம்புரத்தை சன்னா விட்டலாயேரே பண்டரீராயா எல்லாமே மகான்கள் பாடின கீர்த்தனைகள் தான். இன்னும் சொல்லப்போனால் இதெல்லாம் நம்மளாம் பின்னாடி சேர்த்துனது தான். பிராச்சீன சம்பிரதாயத்தில் சமஸ்கிருதத்தில் சமஸ்கிருதம்னு சொல்லுவானே ஏன் கிரந்தம்னு ஒரு இதில் நம்ம பார்த்தோம்னாக்க கிரந்த புஷ்பத்தை பார்த்தோம்னாக்க இத்தனை கீர்த்தனை எதுவுமே கிடையாது. விசர்ஜன ஜியாம் தான் திவ்யநாம ஆரம்பமே. ஆனால் பெரியவா நாளில் எல்லாரும் சந்தோஷப்படுறா. ராமபத்ரா கூட எல்லாரும் பாடுறா, ராகவாரமான கூட எல்லாரும் பாடுறா. அதே மாதிரி பேகபாரோன்னா கூட எல்லாரும் பாடுறா. எல்லாம் ஜனங்கள் நம்மளுடைய முக்கிய நோக்கமே நம்ம வந்த அத்தனை பேரும் நாம சொல்ல வைக்கணும் பாட வைக்கணுங்கிறது தான். அதனால இதெல்லாம் சேர்த்துண்டது. அதனால இதை நம்ம பாடுறதுனால தப்பு இல்லைங்கிறது என்னோட அபிப்பிராயமும். அதனால இதெல்லாம் சொல்லிவிட்டு பகவானுடைய தியான சுலோகம் சிறுஜலஜ்யாம் யோதித்தே மன்னாமணி நிரந்தரம் அதை சொல்லிட்டு ஆளுடைய சாஸ்திராணி வரைக்கும் அதுலேயும் ஸ்லோகத்துலேயும் பார்த்தோன்னாக்க நிறையா ஸ்லோகம் கிடையாது. அவள் கணக்காக வச்சுருக்க 6-7 ஸ்லோகம் தான். அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணா ராமா கோவிந்தா ஹரே ராம கிருஷ்ணா கோவிந்தா ஹரே கிருஷ்ண கேசவ கோவிந்தா ஹரே ராம கிருஷ்ணா கோவிந்தா கிருஷ்ணானந்த முகுந்த முராரே வாமன மாதவ கோவிந்தா அந்த பாட்டை பாடுறோம். கமலவல்லப கோவிந்தா மாம் பாகி கல்யாண கிருஷ்ணா கோவிந்த பத்ராத்ரிவாச அது வரைக்கும் பாடிட்டு அதுக்கு ஒரு நாமாவளி கோவிந்த கோவிந்த கோபால ராதாரமண கோவிந்த கோவிந்த கோபால ராதாரமண கோவிந்த கோவிந்த கோபால இதை நாமாவளி பாடி முடிச்சுட்டு ஒரு பண்டிகை போடணும். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜே ஜே ராம ராம கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்த கிருஷ்ணா கோவிந்த கோவிந்த கோபால கிருஷ்ணா அப்படி பாடுறது தான் பிராச்சீனமான சம்பிரதாயம். இதில் 3 காலம் பாடணும். பயப்படா, 1 காலம் பாடுறதே இவ்வளோ மேலே கத்த வேண்டியிருக்கு. ராஜ கோபால ராஜ கோபால இது 2வது காலம். ராஜ 3வது காலம் அது. நம்ம மேலே மேலே போனால் தான் பாட முடியும் அது. அந்த மாதிரி அந்த நாளில் பாவதாலெலாம் வெடிய வெடிய கத்தி பாடி சம்பிரதாயத்தை நிலைநாட்டியிருக்கா. நம்மளால் முடியலங்கிறதுனால கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு பாடுறோம். கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்த கிருஷ்ணா கோவிந்த கோவிந்த கோபால கிருஷ்ணா நம்ம சௌரியத்துக்கு என்னமோ பண்ணிட்டு இருக்கோம் அது வேறு விஷயம். ஆனால் அந்த நாளில் பண்ணினத விஷயம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா கோபிகா ரமண கோகுலோத்சவ கோவிந்தா ஜெய பாஹிமா சத்யாசகாய அதுலேருந்து ஆரம்பிக்கணும். அந்த கோபிகா ரமணை பாடிட்டு அதுவும் மேலே பாடணும். கோபிகா ரமண கோ நான் கீழே பாடுறேன் அதை மேலே பாடி காமிக்கணும். நந்தனந்தன இந்துவதனா சுந்தராஜய பாகிமா கோபிகா ரமண கோகுலோத்சவ கோவிந்தா ஜய பாகிமா அப்படி பாடணும் மேலே. அதுக்கு அடுத்த கீர்த்தனை பார்த்தோம்னா எல்லாம் மேலே தான். 4 கீர்த்தனை பாடிட்டோம்னா வெளியில் போய் கொஞ்சம் டிஃபன் சாப்பிட்டுட்டு வரணும். அவ்வளோ பசிக்க ஆரம்பிச்சிடும். விளையாட்டுக்கு சொல்லலை.
கிருஷ்ணா கிருஷ்ணாவில் பார்த்தேன்னாக்க எவ்வளோ சரணம் இருக்குது தெரியுமா? நிறைய இருக்குது. கோபிகாரம்னு பார்த்தேன்னா அதுமாரி எல்லாமே மினிமம் 15 சரணத்துக்கு குறைஞ்சி கீர்த்தனைகளே கிடையாது அவ்வளோ. அதுவும் எல்லாம் மேலே தான் பாடணும்னு வச்சுங்கோ. கிருஷ்ணா கிருஷ்ணாவில் ஒரு 30 சரணம் இருக்குது. உத்தேசத்தை சொல்கிறேன், இன்னும் கூடவே இருக்கும், நீ கரெக்டாக ஞாபகம் இல்லை சொல்கிறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கோபிகாரம்னால் வந்து 15 or 18 இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்க ஆலோல துளசி 12 சரணமோ 15 சரணமோ இருக்குது. ஆலோல துளசி வனமால பூஷண ஸ்ரீராம ராம ஹரே ஸ்ரீமன்நாராயண கிருஷ்ணா கோவிந்த ஜெகநாத புருஷோத்தம பாலயா ஹே ஜெகநாதா. அப்படி பாடியிருக்கா அந்த நாளில். இந்த மாதிரி இறஞ்சி பாடினோம்னா அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஆலங்குடியில் அப்படி திரும்பி பார்ப்போம். திரும்பி பார்க்கறதுக்குள்ளே அவள் காஃபியோ போன்விட்டாவோ ஹார்லிக்ஸோ ஏதாவது கொடுத்துருவாள். ஏன்னா உடம்பு அவ்வளோ டயர்டாக போயிடும். அந்த மாதிரி உழைச்சி பண்ணி அந்த நாளில் ஒன்றுமே சாப்பிடாம பல ஊரில் கொடுப்பா, ஒன்றுமே கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி பாகவதாலெலாம் பண்ணின பாகவதாலோடு நம்ம பஜனை பண்ணக்கூடிய பாக்கியம் நம்ம கிடச்சது பாருங்கள் இந்த ஜென்மாவில், அதுவே நமக்கு ஒரு பெரிய ஸ்ரேயஸ். அவளோட பாடினதுனால தான் இந்த பிராச்சீன சம்பிரதாயம்னா என்னன்னு தெரியுது. இன்றைக்கி மடத்துக்கு போனால் தான் நமக்கு புரியும். அதனால தான் சொல்கிறோம், நம்ம எல்லோரும் மடத்துக்கு போவோம், ஆலங்குடிக்கு வாங்குவோம். அங்கேயும் பிராச்சீனமான முறையில் தான் இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு. மருதாநல்லூரில் எப்படி நடக்கிறதோ அதே மருதாநல்லூர் சத்குரு சுவாமிகள் வந்து தான் அங்கே கல்யாண உற்சவம். அவர் வராருங்கிற போது அந்த பிராச்சீனமான சம்பிரதாயம் தான் இன்றைக்கும் அங்கே நடந்துட்டுருக்கு. அதனால் இப்போ வரிசையாக சொல்லிட்டு வரத்தே நிறையா கீர்த்தனை இருக்குது. பாலோல துளசி சொன்னேன், அதுக்கப்புறம் எல்லாமே மேலே தான். நந்தாத்மஜானந்தேன்னு ஒரு கீர்த்தனை ஆனந்த பேரவி, நந்தாத்மஜானந்த சந்தோகயதோ ப்ரூத, எல்லாம் மேலே தான் பாடணும். ஏன்னா அப்படி பாடணும்னு அவள் வழி வச்சுட்டு போயிருக்கா. நம்ம சௌரியத்துக்கு பாடுறதா எப்படி வேணால் பாடலாம். நந்தாத்மஜானந்த சந்தோகய தோ பிருந்த, கேட்கறதுக்கு நல்லாயிருக்கு. ஆனால் நம்ம பிராச்சீன சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணணும்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இது நன்னா மேலே பாடி உழைச்சி, அப்போ நான் பாடுறது வந்து ஹார்மோனிய மருதங்கத்தோடு நீங்கள் கேட்டேன்னு வச்சுங்கோ, நான் பிரமாதமாக பாடுவேன்னு சொல்லலை. இதுவே நல்லா இருக்கே அப்படின்னு பேடலீங்க. என்ன நான் என்ன யார் பாடினாலுமே நல்லா இருக்குன்னு பேடலீங்க. அப்போ ஏற்பட்ட ஒரு உயர்ந்த கீர்த்தனைகள்லாம் பத்ராஜ ராமதாசர் 18 கீர்த்தனை கொட்டி வச்சுட்டு போயிருக்கார். நந்தாத்மஜானந்த, அப்புறம் பார்த்தாக்க காம்போதி கீர்த்தனை இருக்குது. அதில் வந்து கோபால கோகுல பரிபாலமாகி கோவிந்தயதோ நந்தன அமலாசயனுத, அந்த கீர்த்தனை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சாகேதனாயக தன்யாசியில் பாடுறது நம்ம மருதாளூர் வழி. அது காரணாலையும் பாடுவா, ஏன்னா இப்போது திருச்சிநட்டூர்லாம் கானடாவில் பாடுவா. கானடாவில் பாடுறது தப்பு இல்லை, ஏன்னா பெரியவா ரெண்டு வழியிலையும் பாடி காமிச்சுட்டு போயிருக்கா. அதுக்காக ஒன்றே எல்லாமே நம்மளை வந்து இதை ஜோன்பூரில் பாடக்கூடாது சார்னு கேட்கக்கூடாது. பாடலாம், ஆனால் ஒன்றொன்றுக்கு சில வந்து ரெண்டு ராகம் கொடுத்துருப்பா. இப்போ அஷ்டபதி பார்த்தேன்னாக்க 3வது அஷ்டபதி பாடுறோம், லலித லவங்களதா பரிசீலன லலித லவங்களதா பரிசீலன கோமளமலைய சமீரே. 3வது அஷ்டபதியில் பார்த்தேன்னாக்க ரெண்டு ராகம் போட்டிருக்கோம், வசந்தான்னு ஒன்று போட்டிருக்கோம், உசேனின்னு ஒன்று போட்டிருக்கோம். உசேனிங்கிறது மருதாநல்லூர் வழி. அதை என்னன்னு கேட்டேன்னாக்க வசந்தே வாசந்தி குசும சுகுமாரை அவயவை பிரமந்தீம் காந்தாரே. இந்த மாதிரி ஸ்லோகத்தை சொல்லிட்டு லலித லவங்களதா பரிசீலன கோமள மலைய சமீரே அப்படி பாடினான். அதே
நம்ம எல்லாரும் இப்படி பாடுறோம்னாக்க வசந்தாவில் பாடுறது தப்பு இல்லை. ஏன்னா அவளே ரெண்டு ராகம்னு போட்டுப்பா பார்த்தாள்னா உங்களுக்கு தெரியும். லலித லவங்கலதா பரிசீலன கோமளமலய சமீரே மதுகரணி கரகரம் வித கோகில கூஜித குஞ்ச குடீரே ராதே விஹரதி ஹரிரீஹ. அப்படி பாடினா அதே மாதிரி நாலாவது அஷ்டபதி பார்த்தாக்க சந்தன சீத்த வந்து ஒரு அழியும் ஒன்று போடியிருக்கா. சந்தன சீத்த நீலக்களே பர பீத வசன வனமாலி. ராமக்ரியான்னு பேர் இந்த ராகத்து பேர், உங்க எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவாளுக்காக அந்த விஷயத்தை சொல்கிறேன். ஏன்னா அதே மாதிரி அதுக்கு ரெண்டு கீர்த்தி ரெண்டு ராகம் போ. நம்ம திவ்யநாம சங்கீர்த்தத்தை பற்றி பேசுறதுக்கு அந்த டாபிக் வந்துடுவோம். ஏன்னா அது உள்ளெல்லாம் போனெல்லாம் ரொம்ப நாள் வெளியில் வருது கஷ்டம். இப்போ என்ன கீர்த்தனை சொன்னேன் உங்களுக்கு, அதாவது இந்த ராகத்திலையும் பாடலாம், கானலாலையும் பாடலாம், கோவிந்த ராமஹரே ஒன்று சொன்னோம் இல்லையா அந்த கீர்த்தில. சாகேதநாயக கோவிந்த ராமஹரே ஜயா ஜய கோபால கிருஷ்ணஹரே தேவகி நந்தன தாபசர கவச கோடி சமஹரே கிருஷ்ணா கோவிந்த ராம ஹரே. அப்படி பாடினா எல்லாம் கேட்கறதுக்கு அழகாக இருக்கு. ஆனால் இந்த ரெண்டு ரெண்டுமே பாடலான்னு சந்திர சுவாமிகள் சம்பிரதாயத்திலே சொல்லுவார். இன்னைக்கு இருக்கிறவர் ரெண்டுமே பாடலான்னு சொல்லுவார். அதுமாரி வரிசையாக கீர்த்தனைகள்லாம் பாடிட்டு மாமவ கோபாலா ஸ்ரீஹரே மாமவ கோபாலா. அது வரிசையா இந்த மாதிரி நிறைய கீர்த்தனைகள் இருக்கு. நாராயணம் பஜ நாராயணம், அதுக்கு முன்னாடி சொல்ல மறந்து போயிட்டேன். முருகர நகதர கோவிந்தா முகுந்த மாதவ ராமா வாசுதேவா வனமாலாதர வைகுண்டாதி பராமா. இதை கீழே பாடினேனா, ஏன்னா மேலே தான் பாடணும். மேலே பாடி தான் அந்த நாளில் பஜனை பண்ணியிருக்கா. கமலாவல்லப கோவிந்தா கமனியா நனராமா கம்பு கிரீவா கடகாங்கதர கார்முக பானராமா. அப்படி மேலே தான் பாடினா எவ்வளோ அழகாக இருக்குது கேட்குறதுக்கு. ஏன்னா அந்த நாள் சம்பிரதாயத்தில் நம்ம என்ன பண்ணினோமோ அதை வந்து குறைக்காமல் இன்றைக்கி நம்ம பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கே பண்ணுறா. இது எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக தான் அந்த நாளில் பெரியவா எப்படி பாடினாங்கிறது நம்ம அவரோட இருந்து பஜனை பண்ணக்கூடிய பாக்கியம். சின்ன குழந்தைலேருந்தே நமக்கு இந்த பாக்கியம் இருந்ததுனால பெரியவா எப்படி பண்ணுறாங்களோ அதை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக அதை சொல்லணும்னு சொல்லிட்டு வரேன். அதேமாரி பார்த்தாள்னாக்க தீனதயாள பார்த்தாள்னா இன்றைக்கி பிராச்சீன சம்பிரதாயத்தில் தீன தயாலோ அப்படி பாடுவா. தீன தயாலோ நன்னா இருக்கு கேட்கறதுக்கு. ஆனால் பிராச்சீன சம்பிரதாய வழியில் நான் முன்னாடி பாடின விட்டல தீன தயாலோ தீன தயாலோ தீன தயா பர தேவதயாலோ. இதை கீழே பாடினா தான் அடுத்தது மேலே பாட முடியும். கனகாபர கன ஷியமாதயாலோ சனகாதி. அப்படி பாடுவா அந்த கீர்த்தனையை. அந்த பிராச்சீன சம்பிரதாயத்தில் அந்த தீனதயாலாவும் பாடிட்டு இதில் இன்னும் ஏதோ ஒன்று ரெண்டு கீர்த்தனை ஏதோ நான் அவசரமாக சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்லிட்டு வரேன். கடைசியில் அந்த வந்தே சதாக வந்தே சதா அப்படின்னு ஒரு கீர்த்தனை இருக்குது. வந்தே சதா நந்த நந்தனம் அகம் இந்துவதனோ யதோ நந்தனம் வந்தே சதா. இந்த கீர்த்தனையை பாடிட்டு பூர்வீக கல்யாணியில் ராமதாசர் கீர்த்தனை இதோட முடிகிறது. அதுக்கு அடுத்தது
விஜயகோபால எதிகள்னு அதில் ஏழு கீர்த்தனை அவர் அருள் செய்திருக்கார், நமக்கு கிடச்சிருக்கிறது. அதில் முதல் கீர்த்தனை கோவிந்த கிருஷ்ண பாகி பாடிட்டு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கோவிந்த கிருஷ்ண பாகி யது வீராராஜ கோபால கிருஷ்ண பாகி யது வீரா பாகி மதன கோபால முகுந்தா. ரெண்டாவது கீர்த்தனை அப்படி பாடுவா. அப்புறம் தன்யோகம் தவணாம கீர்த்தனேனா தன்யோகம். இதை கீழே பாடினாதான் தன்யோகம் ஹீ கிருஷ்ணா தவ பாதாரவிந்த ஸ்மரண மாத்திரேன கிம் அந்ய சாதனேனா தன்யோகம். அழகான கீர்த்தனை. பகவானே கிருஷ்ணா உன்னை பாடி நான் தன்யனானேன்னு பாடுறார் அவர். அதில் அந்த கீர்த்தனை முடிஞ்சு அதுக்கு அடுத்த கீர்த்தனையில் பார்த்துடலாக்கா, கிருப்பையா மாமுத்தர ஸ்ரீ கிருஷ்ணா ஹரே முகுந்தா நிருபத நிருபத நய துரித ஹர சரண கபடரி புஹரண கௌசுபாவரண கிருபையா. இதே மேலே தான் பாடணும். கிருப்பையா மாமுத்தர ஸ்ரீ கிருஷ்ணா. இதை ஏன் நான் சொன்னேன்னா, பிராச்சீனமான ராகத்தை முதல்ல சொல்லணும்னு சொன்னேன். பிராச்சீனமான வழியில் இதெல்லாம் வந்து பின்னாடி ஒரு ஒரு கிளாஸ்லேயும் அரை மணி நேரம் தோடைமங்கலத்துலேருந்து ஆரம்பித்து பிராச்சீனமான வழியில் எப்படி பாடினோம், எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறோங்கிறத நீங்கள் பின்னாடி ஒரு ஒரு எபிசோட்லேயும் பார்த்துட்டே வரலாம். பின்னாடி நம்ம இதை இதோட இந்த டெஃபினேஷன் கொடுக்குறதோட நிறுத்திட போகிறது இல்லையே. இதை எப்படி பாடுறதுங்கிறத இப்போ முதல்ல ராகத்தில் ஒரு மெத்தேடை சும்மா ஒரு சிஸ்டம் மாதிரி காமிக்கணுமேன்னு தான் சொன்னமே ஒழிய, பின்னாடி வந்து ஒரு ஒரு கீர்த்தனையும் அந்தந்த பாவத்தோட அந்தந்த ராகத்தோட அந்தந்த தாளத்தோட எப்படி எங்கே இறக்கி எங்கே ஏற்றி பாடுறோமோ அவ்வளவு முறையில் பின்னாடி நம்ம வந்து இந்த கிளாஸில் பாட போகிறோம். அதையும் இவா வந்து நெட்டில் போட போகிறோம், நீங்கள் எல்லாம் பார்த்து அதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த கீர்த்தனை விஜயகோபால சுவாமிகள் கிருப்பையா மாமுத்தரை பாடிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கீர்த்தனை இருக்குது புன்னாக வராளியில், அந்த கீர்த்தனையும் பாடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்க விஜயகோபால சுவாமிகள் கீர்த்தனைகள் சொல்லிட்டு வரத்தே முதல்ல சொன்னோம் கோவிந்த கிருஷ்ண பாகி யது வீரா, அப்புறம் வந்து பாகி மதன கோபால, அப்புறம் மூணாவது கீர்த்தனையாக சொன்னோம் தன்யோகம், அதுக்கப்புறம் சொன்னோம் கிருப்பையா மாமுத்தர ஸ்ரீ கிருஷ்ணா, அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க புன்னாகவராளி மாதவ் மாதவா கோவிந்தா மதுசூதனந்த மைதயா குரு அப்படின்னு ஒரு கீர்த்தனை. அதுலேயே வந்து இன்னொரு கீர்த்தனை ரொம்ப அழகாக எல்லாரும் திவ்யநாமத்தில் குதிக்கிறாப்பில் ஒரு கீர்த்தனை இருக்குது. அந்த கீர்த்தனை வந்து ஏழு கீர்த்தனையில் அஞ்சு கீர்த்தனை பாடினோம். இந்த ஆறாவது கீர்த்தனையில் என்ன ஒரு அழகுன்னு கேட்டேன்னா, அத்தனை பேரும் திவ்யநாமத்தில் குதிக்கிறாப்பில் உள்ள கீர்த்தனை அது. தேவ தேவ தேவகி தனய பாகிமாம் தேவ காரிய துரந்தராதீன மந்தரா வசுதேவாதி அப்படின்னு பார்த்தோன்னு வரிசையாக ஆரம்பித்து தசமஸ்கந்தம் ஸ்ரீமத் பாகவதத்தில் கிருஷ்ண லீலைகள் அத்தனையுமே விஜயகோபால சுவாமி எதிகள். அவர் எதிகளாக இருந்தாலும் கிருஷ்ண பக்தி எவ்வளவு இருக்குங்கிறத நம்ம வந்து சொல்லி முடியாது. அப்படி நமக்கு தன்னுடைய அனுபவத்தை கொடுத்துருக்கார். அந்த தசமஸ்கந்தம் முழுக்க அந்த ஸ்ரீமத் பாகவதத்திலே அழகு தசமஸ்கந்தம், தசமஸ்கந்தத்திலேயே அழகு கிருஷ்ண லீலைகள் தான். அந்த கிருஷ்ண லீலைகளை வந்து சகடாசுர பஞ்சனிலேருந்து ஆரம்பித்து முதல்ல கிருஷ்ணன் பிறக்கிறதுலேருந்து ஆரம்பித்து ருக்மிணி கல்யாணம் தாண்டி உத்தவ பக்தி வரைக்கும் போய் அந்த கடைசியில் 55 சரணம் இருக்குது. அத்தனையும் இன்றைக்கும் நம்ம மருதாநல்லூரில் நிறைய மடங்களில் நீங்கள் திருச்சிரூரில் எல்லா இடங்கள்லையும் இன்றைக்கும் பாடிட்டுருக்கோம். நம்ம டைம் போரில் ஆலங்குடியிலையும் எனக்கு ஒரு தடவை 55 கரணிச்சு 55 ஸ்டான்ஸாகவே பாடணும்னு ஒரு ஆசை. அவள் எபிசோடு எடுத்து போட்டு இது எடுத்து நெட்டில் எடுத்து போட்டேன்னா ஒரு மணி நேரம் ஆகும், ஆனால் ஆகிட்டு போகிறது. அது போச்சு கிடந்தால் இந்த வருஷம் செய்யும். அதை அதே மாதிரி கடைசி கீர்த்தனை இதுவரைக்கும் யாருமே பாடிக்க மாட்டாது. பங்கஜாசன அதாவது பாகவதா பாடிப்பா, ஆலங்குடியில் இது வரைக்கும் யாரும் பாடினதில்லை. அதுக்காக சொல்கிறேன் பங்கஜாசன வந்திய பதயுகா பரம புருஷ
வெங்கடாச்சலேஷ பாஹிமா. அச்சுதா அதில் பார்த்தேன்னா அதில் ஒரு அழகு, நம்ம சந்தியாவந்தனம் பண்ணுறது கேசவா நாராயணம் மாதவா கோவிந்தா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. முதல்ல அச்சுதா என்னமான்னு சொல்கிறீங்களா, அச்சுதான்னு ஆரம்பிக்கும், அப்புறம் அனந்தா ஆரம்பிக்கும், கோவிந்தான்னு ஆரம்பிக்கும், கேசவா ஆரம்பித்து தாமோதரா வரைக்கும் பாடி முத்திரை வைக்கிறார் விஜயகோபாலதிகள். உயர்ந்த கீர்த்தனை அது. அந்த கீர்த்தனை பாடியாச்சுன்னா விஜயகோபாலதிகள் முடிஞ்சுடுறது. அப்புறம் நாராயண தீர்த்தர் தரங்கம், அது ரொம்ப விஸ்தாரமான தரங்கம். அதில் முக்கியமாக நம்ம திவ்யநாம சங்கீர்த்தனத்துக்கு எல்லா தரங்குமே ஒஸ்தி தான். அதில் திவ்யநாம கீர்த்தனத்துக்கு என்னென்ன ஒரு அழகாக பொருத்தமாக இருக்குமோ அந்தந்த கீர்த்தனை. நாராயண தீர்த்த தரங்கத்தில் நம்ம நிறைய தெரியும், எல்லா பாவதாலுமே பாடிட்டுருக்கா. ஒன்றே ஒரு விஷயம் என்னென்னா, நடிகை சொன்னாப்புல அந்த ராகத்தை மாற்றாமல் பாடணும். மங்களாலய மாமவதேவா அந்த கீர்த்தனை பாடலாம். அப்புறம் வந்து இந்த கோவிந்த மிக கோபிகானந்த கந்தம் பாடலாம். அந்த மாதிரி பைரவியில் இன்னொரு கீர்த்தனை இருக்குது பாடலாம். அப்படி இல்லைன்னாக்க இது பாடலாம், அதாவது வீக்ஷேகம் கதா கோபாலமூர்த்தி. அது மாதிரி சம்பிரதாயமான ராகத்தில் என்ன கீர்த்தனை இருக்கோ அதை பாடிட்டு தியாகராஜ சுவாமிகளுடைய கீர்த்தனை திவ்யநாம சங்கீர்த்தன கீர்த்தனைன்னு இருக்குது. அதில் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, முதல்ல பார்த்தேன்னாக்க தியாகராஜ சுவாமி கீர்த்தனையில் திவ்யநாம சங்கீர்த்தனை வந்து அகிராம சந்திர ராகவா தவதாசோகம் தவதாசோகம் தவ தாசோகம் தாசரதே நமோ நமோ ராகவாயா அனிஷம் நமோ நமோ ராகவாயா. கீழே பாடுறேன், மேல பாடணும் அதை. நமோ நமோ ராகவாயா அனிஷம் நமோ நமோ ராகவாயா நூதன நவநீத பக்ஷினே நமோ நமோ அப்படி பாடணும் மேல. அந்த மாதிரி அந்த தியாகராஜ கீர்த்தனைகள்லாம் பாடிட்டு தவதாசோகம்னா சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் பாடிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் ஈஸியாக பாடுறது வந்து சகானல வந்தனமோ ரகுநந்தனா. இதில் என்ன அழகுன்னா ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு பாடுறது அழகு. ஆனால் பிராச்சீன சம்பிரதாயத்தில் மடத்தில் வந்து ஸ்லோகமே கிடையாது, பாட்டு மட்டும்தான். இந்த தியாகராஜ சுவாமி கீர்த்தனை முடிஞ்ச உடனே கோபிகா கீதம்னு கிருஷ்ணன் நம்ம பாகவதத்தை சொன்னோமே, பாகவதத்தில் உள்ள கோபிகா கீதத்தில் அப்படியே பூர்ணமாக சொல்லிவிட்டு அப்புறம் இந்த ராச பகவான் ராசலீலைகள் ஆடின கீர்த்தனைகள்லாம் இருக்குது. அங்கனா மங்கனா மந்தரே மாதவா மாதவம் மாதவன் சாந்தரே அங்கனா கோபி கோபால லால ராச மந்திரமாயே. அப்புறம் வந்து கோலாட்டம் போடுறது, அப்புறம் கும்மி அடிக்கிறது, தேவாதி தேவ புகழ் பால நடிகளேனோ அதெல்லாம் பாடிட்டு அப்புறம் சித்தரோட பாட்டு, ஆடு பாம்பே விளையாடு பாம்பே நாதர் முடி மேல் இருக்கும் நாகப்பாம்பே நச்சுப்பையை வைத்திருக்கும் நல்ல பாம்பே. இதெல்லாம் வந்து இடைக்காட்டு சித்தர்னு பேர். இதெல்லாம் சத்குரு சுவாமிகள் வந்து தமிழ் கீர்த்தனைக்காக இதெல்லாம் சேர்த்து நமக்கு திவ்யநாம சங்கீர்த்தனத்தில் கொடுத்துருக்கார். ஏன்னா ஒன்றுனுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஊத்த குழியிலே மண்ணை எடுத்து உதிரப்புணிலே உத்தக்குழியிலே மண்ணை எடுத்து உதிர புனலிலே உண்டை சேர்த்து பார்த்து குயவனார் செய்யும் பாண்டம் பறை சோற்று காதடி ஆடாய் பாம்பே ஆடு பாம்பே. உன்னொன்னுக்கும் தாத்பரியம் இருக்கு. அப்படி பாடிட்டு போயிருக்கா, அதை நம்ம பாடிட்டு இந்த சித்தர்கள் கீர்த்தனை எல்லாம் பாடிட்டு கோலாட்டம் சொன்னோம். கோலாட்டம் போட்டுட்டு ஜூலத்தராதா மெயினாக பாடணும். அதுக்கப்புறம் இந்த ஆடு பாம்பையெல்லாம் பாடிட்டு அதற்கு பிறகு பிரார்த்தனா அபங்கத்துக்கு பின்னாடி பாடணும். இப்போ சாதாரணமான அபங்கம் பாடணும். எல்லாரும் குதிக்கிறா போல தன்ய தன்ய ஹே நகர பூ வைகுண்ட பண்டரபூர நமாச்சா பஜார பண்டரி நமாச்சா பஜார வேடா வேடா ஹோ பண்டரி. அந்த மாதிரி
நிறைய குதிச்சு பாடுறப்பல அவங்கெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கீர்த்தனைகள் அந்த அவங்கெல்லாம் பாடினா அங்கே வந்து பாருங்க, அவள்லாம் குதிக்கிறது நம்மளால் குதிக்க முடியாது, அவ்வளோ அழகாக பஞ்சகஜம் கட்டிக்கிறவாள்லாம் பஞ்சகஜம் கட்டின்ட்டு, பஞ்சகஜம் கட்டிக்காதவள்லாம் அடுத்த வருஷமாவது பஞ்சகஜம் கட்டிக்கணும்னு அவ்வளோ ஆசையாக குதிப்பாள். அப்போ ஏற்பட்ட ஒரு உயர்ந்த வைபவமாக இருக்கும். அப்போ அந்த அபங்கம் முடிஞ்ச உடனே பகவானுக்கு தீபசமாரபோன கீர்த்தனைன்னு இருக்குது, அந்த தீபசமாரபோனெல்லாம் கீர்த்தனையெல்லாம் பாடிட்டு மூணாவது அஷ்டபதி பாடி பகவானுக்கு அந்த விளக்கை கொண்டு வைக்கணும். கொண்டு வச்சு தேவதேவோத்தமா தேவதாஸ் சார்வபோமாகிலாண்டக்கு ஒரு விமாண்ட நாயகா டோலோத்ஸவம் அவதாரியா அப்படின்ட்டு டோலோத்ஸவம் எச்சரிகாராயே ஹே ராமச்சந்திரா இது நம்ம எல்லாரும் பாடுறோம். அந்த மருதாண்ட உள்ள பார்த்தோம்னா எச்சரிக சதனம் பூயே காந்தரங்கா அப்படின்னு ஒரு கீர்த்தனை, அந்த கீர்த்தனை தான் அவள் பாடுவாள். அதுக்கப்புறம் ராதா கல்யாண வைபவம், அதுக்கு வரிசையாக கிரமம் இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு அவுட்லைனாக சொல்லிவிட்டு போகிறேன். பின்னாடி கிளாஸ் போது என்னென்ன கீர்த்தனைகள்ங்கிறத நீங்களாகவே தெரிஞ்சுக்கலாம். சம்பிரதாய கீர்த்தனைகளாக மட்டும்தான் பாடி நம்ம கிளாஸில் சொல்லிக் கொடுக்க போகிறோம். இதை எல்லோரும் நீங்கள் எதுக்காக சொல்கிறோன்னா, எல்லாருக்கும் இந்த நாம வைபவம் போய் சேரணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கா. இது சின்ன ஒரு விஷயம் சொல்லி முடியாது, பெரிய சாகரம் நாம சங்கீர்த்தனங்கிறதே சாகரம். நான் கொஞ்சோண்டு கடலில் போய் நின்றுட்டு துணுண்டு ஜலத்தை அள்ளிட்டு நான் பஜனையெல்லாம் தெரிஞ்சுட்டேன்னு சொன்னால் நான் அசடு. அந்த மாதிரி தான் நான் கொஞ்சோண்டு கடல் ஜலத்தை எடுத்து கையில் வச்சுட்டுருக்கேன். கடலை நம்ம ஏதாவது ஃபுல்லாக சொல்லி அளக்க முடியுமோ? அந்த மாதிரி சாகரம் மாதிரி இருக்குது இந்த நாம சங்கீர்த்தன வைபவங்கிறது. அதில் சத்குரு சுவாமிகள் போட்டதை நம்ம மேக்சிமம் எந்த அளவுக்கு அதில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம முழுகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளை மெய்மறக்க செய்யும். அப்பேற்பட்ட உயர்ந்த கீர்த்தனை அந்த டோலோசோலாம் பாடி பகவானை வந்து தூங்க பண்ணுறதுங்கிறது. துவாரகா நகர வரே சரதிந்து தவள சமுதேயே கலிதவரா குரு தூபே கற்பூர தீபயுதேயே அது பாடிட்டு உடனே பகவானுக்கு தர போட்டுணும். அந்த துவாரகா நகரவரை பாடுறதே தர போட்டுட்டு மஞ்சுதர குஞ்சதலன் நடி பாடிட்டு இந்த துவாரகா நகரவரை பாடணும். அதுக்கப்புறம் அந்த திரையை போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மௌனமாக இருந்துட்டு பகவானுக்கு பிரபோதனம். கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரபத்தத்தை உத்திஷ்ட நரசூள கர்த்தவியம் தெய்வமா அதை பாடிட்டு ரங்கநாயக ராஜீவலோஜன ரமணதல அவர்களேரா அங்கரங்கா வைபோக ரங்கையா அருணோதயமான பொங்கலி தத்யோன்னம் அந்த அந்த இதெல்லாம் பாடிட்டு சுப்ரதன்னோத்பவன விஜயகோபால சுவாமிகளோட கீர்த்தனை இருக்கு. அதை பாடிட்டு பாகி மாம் பரம கிருபாலோ இந்த மாதிரி பிரபோதன கீர்த்தனைகள் இதெல்லாம் பாடிட்டு கடைசியில் பிரார்த்தனா பங்கம்னு சுந்தர தத்யானே உபே விட்டவரி அந்த கீர்த்தனை தேக ஜாவோ தவாராகோ பாண்டுரங்கீம் திருடபாவோ அப்புறம் வந்து தாசாசி சம்பத்தி ராமா சீதாபதி இது ராமர் மேலே அது கிருஷ்ணர் மேலே அது மாதிரி நிறைய பிரார்த்தனா பங்கங்கள் இருக்குது. பிரார்த்தனா பங்கங்களை பாடிட்டு மங்களம் ஒரு மங்களம் ருக்மிணி இந்த கீர்த்தனையை பாடிட்டு இல்லைன்னா நவநீத சௌராய நாலு சரணம் இருக்குது. மங்களம் ருக்மிணி பூதனா கம்சாதி அப்புறம் வந்து காளிய அப்படின்னு ஒரு இது அதுக்கப்புறம் வந்து நவநீத சௌராய இந்த நாலு மங்களமும் பாடி அன்னி பஜனையை புன்றிங்க போட்டு பூர்த்தி பண்ணணும். மத்தான காலமே திருக்கல்யாண உற்சவம். திருக்கல்யாண உற்சவத்தில் நம்ம முன்னாடியே சொன்னாப்படி முதல்ல தோடயங்களத்தை பாடிட்டு குரு கீர்த்தனையில் ஸ்லோகம் கிடையாது, மூணு குரு கீர்த்தனைக்கும் ஸ்லோகம் கிடையாது. அதுக்கப்புறம் சத்தமணி தான் அதுக்கும் பாடணும். சுவாமி மீரை வந்து ஐயாவாளில் பாடணும். ஏன்னா முன்னாடியே எல்லா கீர்த்தனையும் சொல்லியாச்சு. சத்குரு சுவாமிகளில் எப்போதும் சொன்னாப்பில் அத்தடைய பரபிரம்மம் பாடிட்டு உடனே 22வது அஷ்டபதி பாடி முன்னாடியே சொன்னமே அந்த திவ்யநாம சங்கீதத்தை 22வது அஷ்டபதி பாடி முடிச்சுட்டு ஒரு வனமாளிக்கையில் என்னொன்று தரங்கத்தை பாடிட்டு உடனே தீபத்தை ஏற்றிட்டு அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லி வஸ்ருஜல தியானிலேருந்து ஆரம்பித்து தீப சமாரபணம் வரைக்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 23-24 அஷ்டபதி பாடி பகவானுக்கு அதுக்கு நாமாவளி பாடி அதுக்கப்புறம் வந்து பகவானுக்கு முதல்ல பஜே வர்தயகானந்தரம் தைலஸ்நானம் மங்களஸ்நானம் மங்களாஸ்நானம் பண்ணி மங்களஸ்நானம் பண்ணி முடித்த பிறகு அதுக்கப்புறம் வந்து பகவானுக்கு நம்ம எப்படி கல்யாணம் திருக்கல்யாணம் நம்ம மாதத்தில் எப்படி குழந்தைகளுக்கெல்லாம் சொல்கிறோமோ
இந்த திருக்கல்யாணத்தை பற்றி சொல்கிறதே இன்னொரு விஷயம் சொல்ல மறந்து போயிட்டேன். இந்த திருக்கல்யாணம் வந்து 22வது அஷ்டபதி பாடுறதே நம்ம ஆத்துல பகவானுக்கு நம்ம எந்த அளவுக்கு வசதியாக நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதை விட வசதியாக பகவானுக்கு வஸ்திரங்களோ அதேமாரி தாயாருக்கு புடவையோ நல்ல உயர்ந்த மனசோட பகவானுக்குன்னு செய்யணும். ஏன்னா அந்த மாதிரி வந்து பல ஊரில் செய்கிறா, அதில் நம்ம ஆலங்குடி நம்பர் ஒன். அப்படி அவள் சீர் வரிசையை பார்த்தாலே நமக்கு அந்த முறுக்குன்னா அப்படி ஒரு பெரிய முறுக்காக இருக்கும். அதேமாரி தேங்கோள் அதிர்ஷம் இந்த மாதிரி அஞ்சு பக்ஷணம் பண்ணி அதை தவிர பருப்பு தேங்காய்னு ஒரு பருப்பு தேங்காய் பார்த்தாங்கன்னாக்கா நல்ல பெரிஷாக என் கையால் காமிக்க முடியாது, அவ்வளோ உயரம் இருக்கும். ரெண்டு பருப்பு தேங்காய் அதை தவிர சின்ன சின்ன சின்னதாக அவாவா பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கிருஷ்ணனுக்கு ஒரு விஷயம். ஏன்னா யார் யார் பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கே வந்து பருப்பு தேங்காய் பிடிச்சி வைக்கிறாளோ அவளுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகிடும். கல்யாணம் ஆகாதவாளு கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும். அதனால் அந்த கிருஷ்ணன் வரப்பிரசாதியாக இருக்கிறதுனால இந்த பருப்பு தேங்காய் இந்த பக்ஷணாங்கள்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு இந்த கல்யாண அஷ்டபதி பாடுவா. கல்யாண அஷ்டபதி பாடி முடிஞ்சுட்டு உடனே 23 அந்த திவ்யநாம சங்கீதத்துலாம் சொன்னோம் இல்லையா, அதுக்கப்புறம் இந்த சீர்வரிசை வச்ச உடனே 23-24 பாடிட்டு பிரபரம் சூர்ணிக மங்களாட்டகம், அதாவது சூர்ணிக பிரபரம் மங்களாட்டகம். சூர்ணிகங்கிறது பகவானுடைய கல்யாண மண்டபங்கள்லாம் எவ்வளோ அழகான முறையில் அலங்காரம் பண்ணி அதுக்கு யார் யாரெல்லாம் வந்திருந்தாங்கிறத பற்றி சத்குரு சுவாமிகள் வந்து இந்த சூர்ணிகையில் ராதா கல்யாணமும் சீதா கல்யாணமும் விவரிக்கிறார். அதெல்லாம் பற்றி நம்ம பின்னாடி கிளாஸில் பார்க்க போகிறோம். பிரபரம்ங்கிறது முதல்ல இந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகுதுன்னா பையனாக இருந்தாலும் சரி பிள்ளையாக இருந்தாலும் சரி, இப்போ பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, பொண்ணுன்னா இந்த பொண்ணோட அப்பா பேர், பொண்ணோட அப்பாவோட அப்பா பேர், பொண்ணோட அப்பாவோட தாத்தா பேர், இந்த மூணு வழி வம்சாவளி சொல்கிறோம் இல்லையா. அதேமாரி ராதைக்கு சொல்கிறது, கிருஷ்ணனுக்கு சொல்கிறது. எதுகுலோத்தம் ஷாயா விதூரத மகாராஜவர்மனோ நப்ரே சூரசேன மகாராஜவர்மன பௌத்ராயா வசுதேவ மகாராஜவர்மன புத்ராயா ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரவர்மனே சாட்சாத் பரிபூர்ணதமஸ்வரூபாய வராயா. அதே மாதிரி பார்த்தோம்னாக்க ராதைக்கு சொல்லணும், இந்த மாதிரி சொல்லி பகவானுக்கு இந்த கன்யாம் கனக சம்பன்னாம் சர்வாபரண பூஷிதாம்னு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குறது. நம்ம ஆத்து குழந்தை எப்படி கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குறோமோ அதே மாதிரி கிருஷ்ண ராதாகிருஷ்ண கராரவிந்தே ராதாகிருஷ்ணனுடைய கரத்தில் கொண்டு நம்ம ஆத்து குழந்தையை ராதையை கொடுக்குறாமல எல்லாம் பகவான் பக்திங்கிறதே ஒரு பாவம் தானே. அந்த பாவத்தில் ராதாகிருஷ்ண கராரவிந்தே சமர்ப்பியா மாசான்னு தேங்காய் பழம் அத்தனை செய்வல் தட்சிணையோடு கொண்டு வந்து ஒரு தீர்த்தத்தை போட சொல்லி யார் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாளோ அவள் கொண்டு போய் அந்த கிருஷ்ணனுடைய பாதத்தில் வச்சுட்டு உடனே மங்களாட்டகம்னு 8 ஸ்லோகம். அந்த 8 ஸ்லோகத்தில் நம்ம ராதா கல்யாண முறையில் பார்த்தோம்னாக்கா விக்னேஷ சசி சூரிய மங்கள புதாக அப்படின்னு சொல்லி மகாகணபதியிலேருந்து ஆரம்பித்து நவகிரக தெய்வங்கள்லாம் வந்திருக்கான். நவகிரக தெய்வங்கள்லாம் வந்து ரொம்ப பேர் சொல்கிறா, சார் எனக்கு செவ்வாய் தோஷம், எனக்கு ராகுதோஷம், எனக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்கிறதுன்னா என்ன காரணம்னு கேட்டால் தோஷங்கள் இருந்தால் ஆகாது. ஆனால் கிருஷ்ணனுடைய கல்யாணத்தில் எந்தெந்த ஸ்தானத்தில் இருந்தால் சர்வே சுபஸ்தானதாக, எந்தெந்த இடத்துல ஸ்தானத்தில் நல்லது இருந்தால் நல்லது கொடுக்குமோ அந்த சுபஸ்தானத்தில் வந்து எல்லா கிரகங்களும் உட்காந்துருக்கு. அதனால் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், என்னோட திருக்கல்யாணத்தை யாராவது வந்து கலந்துகிறாளோ அவளுக்கு உண்மையாகவே சில சிரமங்களாக இந்த நவகிரகங்கள் பண்ணினா கூட இதுக்கப்புறம் அவளுக்கு எந்த விதமான சிரமத்தையும் கொடுக்கக்கூடாது, அவளுக்கு எந்த விதமான சிரமமாக இருந்தாலும் அவளுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லி அனுகிரகம் பண்ணுறதுனால தான் பருப்பு தேங்காய் பிடிச்சி வச்சு அவளுக்கு கல்யாணம் ஆகிடுது. அதே மாதிரி கந்தர்வாமர் சித்த சாரணர்கள்லாம் 2வது மங்களாட்டத்தில் 2வது இதில் வரா, 3வது இந்திரன் அக்னி யமு முதலிய தேவர்கள்லாம் வரா, 4வது வந்து விஸ்வாமித்ரன் வசிஷ்டர் கஷ்யபர் முதலிய முனிவர்கள்லாம் வரா, அப்புறம் வந்து 5வதுல வந்து வாணி சரஸ்வதி துளசி முதலிய பதிவதா தேவிகள், அப்புறம் கங்கா சரஸ்வதி முதலிய நதிகள், இதேமாரி வரிசையாக சொல்கிறது கடைசியில் பிரகலாதோத பராசர சகுபலின்னு எல்லாரும் வந்தாச்சு. ஆனால் அத்தனை பேர் வந்தாலும் பாகவதா இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியாது இல்லையா. பிரகலாத சுவாமி தான் முதல் பாகவதர். அந்த பிரகலாதாதி சமஸ்த பாகவதாலாம் வந்து பகவானுடைய திருக்கல்யாணத்தை ரொம்ப அழகான முறையில் நடந்ததாக நம்ம சத்குரு சுவாமிகளுடைய வழியில் திருக்கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் உடனே கற்பூர ஆரதி பண்ணுவா. அதை இன்றைக்கும் நீங்கள் பார்த்தோம்னா நெட்டில் பார்க்கலாம், இந்த திருக்கல்யாண இதை வந்து அவள் எடுத்து போட்டிருக்கா. அவ்வளவு அழகான முறையில் நெட்டில் பார்த்துட்டுமே இருக்கக்கூடாது, எல்லாரும் வந்து நீங்கள் அவசியம் பார்க்கணுங்கிறது தான் என்னோட ஒரு ரொம்ப ஒரு தாழ்மையான நமஸ்காரத்தோடு வேண்டிக்கிறேன். அத்தனை பேரும் நீங்கள் ஆலங்குடியில் வந்து பாருங்கோ. அதோடு இல்லாமல் இந்த கல்யாணம் ஆன உடனே
நலுங்குன்னு ஒன்று பண்ணுவாள். நம்ம பார்த்து குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி நலுங்கு பண்ணுறோமோ அது மாதிரி கிருஷ்ணனுக்கு நலுங்கு பாடி, அதுக்கு முன்னாடி ஆலோக்கிய இருக்கும்னி கல்யாண கோபுலம்னு ஆச்சாரிய வஜனாத்திரம் அகரோத்யத்னோத்னஹா சொல்லி துவாரகா நகரி மத்திய சொல்லி, ஏன்னா நான் கல்யாணம் நாராயண தீர்த்த தரங்கன்னா அதுக்கு பூர்வ ஸ்லோகங்கள்லாம் சொல்லிட்டு தான் பாடணும்னு ஒரு வழி இருக்குது. எல்லாம் பிராச்சீன சம்பிரதாயத்தில் உள்ளது. அந்த ஆலோக்கிய இருக்கும்னி கல்யாண கோபுலம் பாடி நலுங்கு, அந்த நலுங்கு கீர்த்தனைகள்லாம் பாடி ராஜகுமார, அதுக்கு அப்பளாலாம் சுட்டு வச்சுருப்பா, அப்பளா சுட்டு வச்சுருப்பா, அரிசி பருப்பு எல்லாம் எடுத்து வச்சுருப்பா, அதெல்லாம் சுற்றி போட்டு அப்பளாத்தை உடச்சி, இதெல்லாம் இன்றைக்கும் நம்ம வழிமுறைகள்லாம் பெரியவா பண்ணி வச்சது தான், நம்ம புதுசாக ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அது பண்ணி அதுக்கப்புறம் அது ஒரு ஆரத்தை பண்ணி இதெல்லாம் பண்ணியாச்சுன்னா சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகவானுக்கு பூஜைங்கிறது தான் முக்கியம். இந்த பூஜை முன்னாடியே சொன்னோம் இல்லையா, அதேமாரி ஏகிதாதாலெலாம் பாடி பகவானுக்கு அன்னைக்கு கல்யாணத்துக்கு என்னென்ன சமையல்லாம் பண்ணியிருக்காலோ அத்தனையும் வச்சு நெய்வேத்தியத்தை பண்ணி, அதுக்கப்புறம் ஆஞ்சநேய உற்சவங்கிறது ராத்திரி. அந்த ஆஞ்சநேய உற்சவத்துக்கு நம்ம முன்னாடியே சொன்னால் கூட தோழைமங்கலம் பாடி மூணு குருகீர்த்தனை பாடிட்டு சைட்டாக நகநைவேத கண்டுவன் பாண்டவ சந்தனாஸ்வான் அனுதினம அபிஷஞ்சன்னு அப்படின்னு அந்த ஸ்லோகம் இருக்குது தோடியில், அதை சொல்லிவிட்டு சாதர மீட்சிதம் அமரம் அமரை ராஜௌ கரதன தோத்திர விபூஷம் பஜத பிரேம கிருபா நீதி மாதவம் பாண்டவ சாரதி வேஷம். இந்த கீர்த்தனையை பாடிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு நாமாவளி, அதுக்கப்புறம் வந்து நாராயண தீர்த்த தரங்கம், அந்த நாராயண தீர்த்த தரங்கத்தில் க்ஷேமம் குரு கோபாலான்னு ஒன்று பாடணும். அதுக்கப்புறம் அஞ்சு கீர்த்தனை ஆஞ்சநேயர் கீர்த்தனை ராமதாஸ்லேருந்து புரந்தராசு வரிசையாக அதிலே வந்துடும். வந்தே சந்தம் ஸ்ரீஹனோ மந்தம் அது ஒன்று, அப்புறம் வந்து கல்யாணியில் ஒரு கீர்த்தனை இருக்குது புரந்தரதாசர், அது எல்லாமே எதுக்காகனா தனியாக ஒரு கீர்த்தனை பாடணும்னு அவசியம் இல்லை. அந்த கீர்த்தனையெல்லாம் பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பகவானுக்கு பெரிய மங்களஹாரதி, அதோடு இந்த கல்யாண உற்சவ பத்ததி முடிகிறது. மேற்கொண்டு அடுத்த விஷயங்களை நம்ம மீண்டும் சந்திப்போம். ராதேஷன்.